தன்னை மகன் தூய ஆவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கோ நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே அமைதியின் காவ என் அகத்தில் அமைதிதான் அன்புருவே என் ஆனந்தமே உலகில் அமைதிதான் துன்பத்தின் ஈருளை தூரத்தும் சூடர நீ வந்த இரவிலே அன்று நீ வந்த இரவிலே துன்பத்தின் இருளை தூரத்தும் சூழ நீ வந்த இரவிலே அன்று நீ வந்த இரவிலே நல்மனம் கொண்டோர்க்கு அமைதி என்றுதான் பின்னவர் பாடினா வான் பாடகர் பாடினா அச்சங்கள் ஆசைகள் அன்றாடம் வென்றாலே உள்ளத்தில் அமைதிதான் என் உள்ளத்தில் அமைதிதான் கோபங்கள் தவிர்த்து தியாகங்கள் செய்தாலே இல்லத்தில் அமைதிதான் நம் இல்லத்தில் அமைதிதான் அமைதியின் காவலா என் அகத்தில் அமைதிதான் அன்புருவே என் ஆனந்தமே இவ்வுலகில் அமைதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 டிசம்பர் 12 மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தில் லெத்தாரே சண்டே என்று அழைக்கப்படும் மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஆகவே சாதாரண ஊதா ஆடை கடந்த 2 அணிந்து திருப்பலியை நிறைவேற்றினோம். இனி இந்த பிங்க் கலர் மகிழ்ச்சியின் ஞாயிறை காட்டும். ஆகவேதான் மூன்றாவது மெழுகு தெரியும் அதுபோன்று ஏற்றப்பட்டிருக்கிறது. திருப்பலியை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம். செவிமடுத்து இவைகளையெல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். He will baptize with the Holy Spirit. யோவான் 1:33. அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்தவர்களே, கலாத்தியர் எழுதிய திருமுகத்தில் 5:22 தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. The fruit of the Spirit is Love, joy and peace. அமைதியின் காவலா என்று பாடினோம். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி வேண்டும் என்று பாடினோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் 5:16-18. இந்த வசனம் நம்ம மண்டையில் நிற்காது. மண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு அருமையான பாட்டு இருக்கு தெரியுமா? ஓ பரிசுத்தாவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும்
புதுவலுவூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் உன் இறைவா, உந்தன் திருவுளப்பாடியின் என்னை வழி நடத்தும். இந்த பாட்டு பாடினாவே போதும், இந்த மாதிரி தேவ வசனங்கள்லாம் படித்த மாதிரி ஆச்சு. ஒரு தடவை பாடுறது ரெண்டு முறை செபிப்பதற்கு சமம். பாட்டு மறக்காது, வசனம் மறந்துடும். இப்போ நம்ம திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் வருஷம் வருஷம் ஒரு ஆண்டுன்னு கொண்டாடுவாங்க. குடும்ப ஆண்டு, இந்த ஆண்டு, பவுல் ஆண்டு, திரு புதுவாழ்வு ஆண்டு, புதுவாழ்வு ஜபம்னு ஒன்று, புதுவாழ்வு ஜபம் அப்படின்னு வரும். உபதேசியார் எப்போ நன்மை வாங்கினோன்னே அண்ணே ஒரு அட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு கடமடா 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 முடிச்சிடும். வருஷம் பூரா படித்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு வார்த்தை யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை புதுவாழ்வு தெரியும், ஜெபம் அவ்வளோதான், அது போச்சு. ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் ஏதாவது அந்த பாட்டை திருப்பி திருப்பி பாடினோம்னா மண்டையில் பதியும். இதெல்லாம் சொன்னா இது ஒரு கர்நாடகண்டா இந்த சாமி, பழைய பாட்டே பாடு பாடு பாடுன்றாரு, புது பாட்டு பாட மாட்டேங்கிறாரு. நிறைய ஜோக்ஸ் இருக்கு, நிறைய ஜோக்ஸ் இருக்கு. அந்த தேவதோத்திர கீர்த்தனைகள் சந்தியாகப்பர் சுவாமி 1940 புத்தகத்தை வெளியிட்டார் கர்நாடிக் மியூசியில். ஒரு பாட்டு ஒன்று நான் கற்றுக் கொடுத்தேன், அதில் வீடாதேயும் தஞ்சமே தஞ்சம் நீரனக்கென்ன கெஞ்சும் தள்ளி வீட்டு வீடாதேயும். பாட்டு காசு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது அந்த புத்தகத்தை பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே மஞ்சளாக பழுத்த கலரில் இருக்குது. இது என்ன ஃபாதர் கர்ண கடாத்த பாட்டை சொல்லி கொடுக்குறீங்க அப்படியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளுகிழுப்பான ஒரு பாட்டு இதே ராகத்தில் இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், இது அதே ராகம்தான். இது அது சினிமா பாட்டுனா இனிக்குது, இது சாமி பாட்டுனா கசக்குதா? தள்ளிவிட்டு விடாதையும் இறைவா, தஞ்சம் என உன்னை நாடி வந்திருக்கும் என்னை தள்ளிவிட்டு விடாதையும். தவக்காலத்தில் பாடுறது என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறியதோ, அந்த புனித சின்னப்பர் எழுதிய வசனத்தில் அந்த பாட்டு இருக்குது. ஓ பரிசுத்தாவி பாட்டு இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதை அவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்ற வச்சது நான் தான், டிவியில் போட்டு இருக்க வேண்டும். அப்போ அந்த நேற்று ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்போ அந்த வாயில் சிலுவை போடுவோம், காதில் சிலுவை போடுவோம். காதால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், நாவால் அவ்வார்த்தைகளை நீ சொல்லவும் பேசவும் பாடவும், திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன நாதா? பாட வேண்டும் ஆண்டவருடைய நான் ஆண்டவருடைய புகழை. இதெல்லாம் தான் நம் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற புகழ். திருவாசகம் பாருங்கள், நம்ம தமிழ் மொழியில், மெய் தரு வேதியனாகி வினை கெட கை தரவல்ல கடவுள் போற்றி. மெய் தரு வேதியனாகி, மெய் என்றால் உண்மை, தரு என்றால் மரம், மெய் தருகின்ற மரமாக வேதியனாகி, வேதியன் என்றால் வேதம் என்றால் வேத புத்தகம், வேதியன் என்றால் வேதத்தை கற்றவர்கள், அதைத்தான் நம்ம உபதேசியார வேதியர்னு சொல்லுவோம். அப்ப மெய் தரு வேதியனாகி வினை கெட, நம்மகிட்ட இருக்கு இல்லையா வினை, இருக்குது. நல்வினை உண்டு, ஊழ்வினை உண்டு, தீவினை உண்டு, இப்படி பல வினைகள் உண்டு. சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுமா, யாராவது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம், உடம்பு உழுவில் அப்படியே நையின்னு இருக்குது, என்ன தான் நல்லா தான் சாப்பாடு கொடுக்குறோம் உள்ள, உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம், வேணை ஒட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்களா, சாதாரண வார்த்தை சொல்லுவோம், வேணை ஒட்ட மாட்டேங்குதுன்னா அதுக்கு உடம்புல ஏதோ கோளாறு, வயிற்றில் பூச்சி இருக்குதா என்னான்னு தெரியல, பசி இல்லையோ என்னவோ, இல்லை டைரக்ட் கனெக்ஷனாக சில பேருக்கு போட்டவொன்னே பின்னாடி போயிடும், மேலே ஒரு வாய் மறுவாய் போயிடும், தீர்ந்து போச்சு, வயிற்றில் நிற்காது. இப்படி வினை கடை, இந்த ஊழ்வினை பல வினைகள் உண்டு, அவள் எல்லாத்தையும் கெடுப்பவர், வேரோடு அறுப்பவர் இறைவன், கை தரவல்ல கடவுள் போற்றி. அதுக்கெல்லாம் நமக்கு கை கொடுத்து இறைவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகின்றார். திருவாசகம். தாய்மானவர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே. பிறருக்காக நாம் செய்தோம் என்றால் அது நமக்கு. இன்னொன்று கூட கேட்டிருப்பீங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா
தன் பிள்ளை தானாக வளரும். அவரை பற்றி கொஞ்சம் குறிப்பு சொல்கிறேன், இந்த கொட்டேஷன் படித்து முடித்தோடனே, த ஒன்லி ஒன்ஸ் அமங் யூ ஹூ வில் பி ரியலி ஹாப்பி ஆர் தோஸ் ஹூ ஹவ் சாட் அண்ட் ஃபவுண்ட் எ வே டு சர்வ். பணிபுரிய ஒரு வழியை தேடி கண்டுபிடிப்போரே உங்களுள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர். இவர் ஒரு டாக்டர், அதே சமயத்தில் வேதத்தை போதிக்கிறவரும் கூட. எங்கே போய் போதிச்சார் தெரியுமா? ஆப்பிரிக்கா நாட்டில் போய் போதிக்கிறார். ஆப்பிரிக்கா நாட்டு மக்களுக்கு மருத்துவம் செய்கிறார். ஆகவே அந்த மக்களெல்லாம் அவரை கடவுளாக போற்றுகிறார்கள். எல்லாருக்கும் மருத்துவம். நடந்து 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 செல்கின்றார். எல்லாருக்கும் மருத்துவ பணி. அவன் அவ்வளவு தூரம் நடந்து பணியாற்றி மருத்துவ பணி, அத்துடன் வேத பணியும் செய்தார். ஏன், நம்ம சௌரியார் அப்படித்தானே, அந்த கடற்கரை ஓரங்களில் நடந்து போய், ஒரு பக்கம் சிலுவை, ஒரு பக்கம் மணி. சிலுவை இயேசுவை அழைப்பதற்காக இதுவா, மணி எல்லாரையும் கோவில் மணியைப் போல தட்டி அழைத்து வரவைத்து அவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து அருள் வாழ்வில் அவர்களை உருவாக்கினார் நம்முடைய அன்னை தெரேசா. இஃப் வி வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஜாய், we need for every family to have joy. முதல்ல சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சட்டியிலேயே இல்லையா வராது. இங்கே இருக்கணும் மகிழ்ச்சி, அன்பு எல்லாம் இங்கே இருந்து தான் தானாக வரும். இங்கே இல்லையா வராது. இல்லை வேற என்ன இருக்குதோ அது வரும். எப்படி தெரியுமா? ஒருத்தி வந்து என்னென்னவோ போட்டு திட்டுறா, இன்னொருத்தி திட்டுறா. எப்படி தெரியுமா திட்டுறா? பாடி ஆர்லிக்ஸ் குடித்தவளை, பூஸ்ட்டு குடித்தவளை, டீ குடித்தவளை, ஏய் அவள் வண்டை வண்டையாக பிடுக்கிறா, நீ என்னவோ இந்த மாதிரி சொல்கிற. அவள் குடித்ததை அவள் சொல்கிறா, நான் குடித்ததை நான் சொல்கிறேன். மாட்டிக்கிச்சா? நீ என்னத்தை, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அவலட்சணங்கள் வெளி வருகின்றன. உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். நீ அப்படி பேசுகிற, நீ பேசிட்டு போ. நான் நல்லவைகளைத்தான் குடிக்கிறேன், நல்லவைகளைத்தான் பேசுகிறேன். உள்ளத்தில் நிறைவு, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பரப்ப ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும். ஜெபம். லார்ட் ஜீசஸ், our hearts are restless until it rests in you. Make us heralds of your word of truth and grace. Help me to be a faithful witness of the joy of the gospel to point others to you. ராயஸ்வே, உண்மையில் அன்றி என் மாமா, I am ஆன்மா அமைதி காண்பதில்லை. உமது அன்பும் கருணையும் நிறைந்த நற்செய்தியை எடுத்துரைக்கும் வரமருளும். உம் வார்த்தை அளிக்கும் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து உமக்கு சான்று பகர்வேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உமை போற்றுகிறோம். என் தூய ஆவியே துணையாக இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை வருவின் பாரங்களை போக்கிட வருவி. மனதின் காயங்களை ஆற்றிட வருவி. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவி. தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவி. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீ.
தடுமாறி நான் வீழாமல் தாங்கிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவீர்.